தகப்பன் ட்ரைனிங் கொடுத்து அதே ப்ராப்ளம் இங்கே ஃபேஸ் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொடுங்கம்மே, துண்டை புண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன் இப்படி துண்டையும் ஆசையில் குடியும் வேறு துண்டை பெருசாகும், புண்டையும் ஆசையில் பெருசாகும், அதனால தான் துண்டை புண்டைன்னு வச்சுருக்கேன். சாப்பாடு ஆசையாக சாப்பிடலாம் துண்டை விரியாது, துண்டை குடி விரியாது. இப்போ ஆம்பளை மீது ஆசை இல்லைனா புண்டை விரியாது, அதான் துண்டை புண்டைன்னு பேர் வச்சுருக்காங்க. அது ஏன் சொல்ல வரேன்னா, அதாகப்பன் சொல்லுவான், இப்போ எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது, ஒரு மாதிரி தெரியாது, அதனால பட்டினி கிடந்து மணி 2:30 சாப்பிட போகிறேன், நீ தின்னு சந்தோஷமாக இருக்க போகிற, எப்போ கொஞ்சம் முகம் நடிச்சிருக்கு, பட்டினி கிடக்க, அம்மக்காரி இந்த கடையில் வாங்கின பிடிச்ச இட்லியை இப்படி இன்னைக்கு இட்லியாக இருந்து தடத்துக்கிட்டு போயிடுவேன். 11 மணிக்கு பார்த்திங்கமா அதாக இருக்குமா, அதை திக்கணும். அப்போ பசித்து திங்கிறப்போ அது ருசியாக இருக்கிற வழி இல்லை, சாம்பார் கிடையாது, ஒரு மாதிரி கிடையாது, சக்கலியும் வாழ்க்கை. சோத்து பிண்டைகள் இந்த ஊரில் இருக்க போகிறான், கஞ்சி கிடைக்கா பாருமா, இதே இது தைரியம் கேட்டால் 1 கோடி ரூபாய்க்கு வெயிட்டில் வாங்க, அந்த மாதிரி மனுஷன் போடாங்க ஐயா. சோத்து பிண்டைகள் சோறு தான் உலகம், சோறு கிடைச்சா வாழ்க்கை, அவ்வளோதான். இவங்க கூட சேர்ந்து போடாதுண்ணா, நம்ம தகுதி அப்போ நமக்கு கெட்ட வாரத்தில் புண்டா சுண்டை உம்மளவாக குதி மேலே தேவையாக மேலே தலை வரும், சோறு சொத்துக்கு வாழ்ந்தா ஒரு ஹை லெவல் வாழ்க்கை இல்லைங்க. சக்கரியக்குட்டி சரி அதுதான் சொல்லுவேன், இவங்களோட சேர்ந்த பழக்கம் எப்படி 5 வருஷம் நாட்டு போய் பழக்கம் அதே வியாதி பொம்பளை பிராமணம் தேவையாடாதான் கடைசியில் கதைக்கு இப்பவும் கதைக்கு பிடிச்சதான் அவ்வளோ பேசுகிற போகிறோம், சாப்பிட போகிறப்போ உருளைக்கிழங்கு பிடிக்கப்போ கொஞ்சம் தொண்டை விரியுது, தொண்டை விரியுது, அவனுக்கு அவனுக்கு ஆகிக்கு சோற்று வரவங்க என்ன தெரியும் அவனுக்கு சோத்து பிண்டான் குதிக்காரன் வேறு சோத்து பிண்டை இவர் கூட வச்சா நமக்கு புத்தி கெட்ட வார்த்தை வராமல் என்ன வரும். இப்போ ஜெயி சொன்னாலும் 1 கோடி காரு வேணுங்கிற தம்பி பாவட்டை கேட்டால் ஒரு 6 லட்சத்துக்கு காரு வேணுமா, நல்ல வெஹிக்கிள் வேணுமா, அப்படி போட்டு ஆட்ட படாங்கண்ணா, சக்கலி குடிக்கிறவங்க ஓட்ட படாதுண்ணா, சோறு சோறு அழகாக ஒன்று படாது, நமக்கு புத்தி எப்படி வரும், அம்பக்காரி சொன்னால் நம்ம குடும்பத்தில் சொல்லுவீங்கள சோத்து பிண்டான்னு, இதுக்கு எதுக்கு அப்போ ட்ரைனிங் கொடுத்தேன், அப்போ குழு குட்டியில் வேலை பார்த்துருக்கான், அது அவனால் வேறு அவன் தகுதி அப்படி இருக்கே, நீ என்ன கொண்டு கொண்டு அடைச்சேண்ணா படத்துக்கு, நான் இறக்கு இருக்க படம் எப்படியா வாழலாம், உனக்கு தகுதி இல்லை, என் படத்தில் நீ வாழ்ந்துட்டுருக்கேன், உனக்கு உனக்கு நாயக்கருக்கு காட்டு கூட தான் வேலை கொடுத்தாரு, உன் தகுதிக்கு எல்லாரும் ஆள் சமாச்சி படம் எப்படி எப்படி வாழலாம், என் வாழ்க்கையை நான் பண்ணுறேன், உனக்கு தலை எழுத்து அப்படி இருந்ததுன்னா உன் தலை எழுத்து உன் தகுதி அவ்வளோ தான், அதான் நாயக்கர் காட்டுக்குள்ள போட்டு காட்டார கொண்டு தரலை கேட்டுறாரு, ஒவ்வொருக்கு தெரியும் நான் சம்பாதிச்சிருக்கேன் நல்ல வாழ்க்கை கொடுக்க தவறிட்டேன்னா நீ தெரியாது சார், சோறு சோறு ஆளுதான் தாய் வழி அதுக்கிறப்ப நான் முகம் விரியுதா, இது அவங்க ட்ரைனிங் கொடுத்தான், இந்த மாதிரி சக்கரையை போயிட்டு விட்டு கொடுத்தேன்னா இப்போ தகியாக இருந்தால் கார் வாங்கணும் மாதிரி வாங்கணும் மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கையில் சோறு தான் உலகாங்க, அந்த ஊரில் பாராளம் கஞ்சி கிடைக்கா பாருங்க, அவ்வளோதான் அவனுக்கு தெரியுது, அது ஊரில் போத்து காட்டி தான் வாழக்கூடிய மக்கள் இது கிராமப்புறத்தில் கதானே அவனுக்கு ஒரு சிந்தனையும் தெரியாது, நம்மளே அப்படியே பழகப்படுத்துறது அல்ப புத்தி கேட்கணும், மைண்டு விரிவாக மாட்டேங்கி எவ்வளோ செய்தி படிக்கிறோம் அது படிக்கிறோம், மைண்டு குறுகி போயிடுது, திருட்டு சோத்து நாயகோட சோத்து பிடம் கூட பழகினா சாப்பாடு சாப்பாடு அது ஒரு 1/10% தான், இவருக்கு அது 100%, தைரியம் கார் வாங்கணும் பிறகு அது ஒரு சொசைட்டி அப்படி ஒரு பழக்கம், அங்கே போடும் வெளிநாடு போடும் இவரும் ஒரு மயிலும் தெரியாது, சோறுன்னா அது நாயாது நாயாது அப்படி தான் வாராட்டுது, ரெண்டு சாப்பிட்டாம எனக்கு போட்டுதுன்னு நாய்க்கு அது மனத்துக்கு என்ன முடியாது, இவங்க கூட பழகுனா உக்கா விட்டா தேவையாமனா அப்புறம் திட்டம் என்ன செய்வோம், அதை செகண்ட் முடிய பயிரை ஒன்று பக்கத்தில் ஒன்று விட்டேன்னா துண்டை புண்டாங்கிற மாதிரி ரசி சாப்பிட்டா நீங்கள் பழைய சாப்பாடு ஒன்றும் இல்லை, பழைய ஊருக்காக தொட்டு சாப்பாடு சாப்பாடு கிடையாது மயிரும் கிடையாது, அது கொஞ்சம் ஆசையாக சாப்பிட்டா தான் தொண்டை பெரியும் சாப்பாடு தீரணிங்கன்னா நீ ஆசையாக திங்காம இருக்கு எப்படியாம என் வாழ் அவர் சோத்து பிண்டா அவர் சோறு தான் தெரியும் வேறு ஒன்றும் தெரியாது அவனுக்கு, அவன் என்னோடய வாழ்க்கையில் 10% தான் இவருக்கு எப்படி புரிய வைக்க முடியாது, சக்கரை பேரை கூட தலை விட்டு கட்டினீங்கன்னா.